இந்த மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் தான் நம்ம உடம்புல வர எல்லா நோய்க்கும் மூல காரணம். இந்த கான்ஸ்டிபேஷனை எப்படி போக்குறது? பல விதமா பல மருத்துவத்துல இந்த கான்ஸ்டிபேஷனை போக்குறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இந்த கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு திரும்ப வந்துட்டு தானே இருக்கு. இந்த கான்ஸ்டிபேஷன் நம்ம குடல்ல கட்டி கட்டியா தங்கி இருக்கும். இதை நீங்க மலம் போகும்போதே பாத்துக்கலாம். சில மலங்கள் ரொம்ப கட்டியா வெளியே போக முடியாம ஆனஸ கிழிச்சிட்டு வெளியே வரும். அந்த நேரத்துல உங்களுக்கு பிளட்டும் சேர்ந்து வரும். சில மலங்கள் உங்களுக்கு சக்கையா ஃபிளப்பி ஆட்டம் வரும். சில மலங்கள் காத்து அடிச்ச பலூன் போல உப்பசமா இருக்கும், தண்ணி ஃபிளஷ் பண்ணாலும் போகாத போல இருக்கும். சில மலங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இலகுவா வரும். இதே போல பல விதத்துல மலங்கள் வெளியே வரும். இந்த ஒவ்வொரு மலம் வெளியே வரத வச்சும் அந்த கண்டிஷன் எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக பல விதமான டயக்னோசிங் டூல் எல்லா விதமான மருத்துவத்திலும் இருக்கு. ஆனா இந்த இயற்கை மருத்துவத்துல இதுக்கான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. இந்த சிகிச்சைகள் ரொம்ப அட்வான்ஸான சிகிச்சை. உங்க குடலுக்குள்ள தேங்கிய மலங்கள் எந்த ரூபத்துல இருக்கு, அது பித்தமா இருக்கா, எந்த ஸ்டேஜ் குடல் பித்தம், பித்தத்திலே பல வகைகள் இருக்கு, குடலில் தேங்கிய பித்தம் இது கலரா மஞ்சள் கலரா வருமா, ஆரஞ்சு கலரா வருமா, ரெட்டிஷா வருமா, பிளாக்கிஷா வருமா, ப்ரௌனிஷா வருமா, ஒவ்வொரு விதத்திலையும் உங்க குடல்ல இருந்து அது வெளியே வரும். இந்த பித்தங்கள் உங்க குடலில் இருந்து வெளியே வர வேண்டிய அந்த மிதமிஞ்சிய பொருளை ஜீரணமே ஆக்க முடியாம அதை அப்படியே கேப்சர் பண்ணி அது குடல்ல ஒட்ட வச்சிடும், குடல்ல சுருங்க வச்சிடும், குடலில் பல விதமான துர்நாற்றங்களை கொடுத்து கெட்ட விதமான வாயுக்களை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த பித்தங்கள். அதே போல இந்த பித்தம் அந்த மலங்கள் இருக இருக உங்க குடல் சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த குடல் சுருங்கினா அதுல இருந்து பல விதமான புண்கள் வரும், ஐபிஎஸ் கண்டிஷன் வரும், கொலிட்டிஸ் வரும் உங்களுக்கு. அதே போல குடல்ல பாலிப்ஸ் வரும், குடல் சுருக்கங்கள் வரும், கிராம்ஸ் டிசீஸ் வரும். இதே போல உங்களுக்கு குடல்ல பெருத்த கட்டிகள் எல்லாம் வந்துட்டு அது நாளடைவுல சேர சேர உங்களுக்கு கோலன் கேன்சரா கூட வரும். இந்த கட்டிகள் தான் சில நேரத்துல உங்களுக்கு வெடிச்சு வெளியே வரும் மலத்துல. இதே போல குடல் ஆகி உங்க மலங்களை வெளியே தள்ளனா எல்லா விதமான நோய்களும் வர காரணம் ஆயிடும். உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரத்துக்கும் இந்த மலங்கட்டுதல் தான் காரணம். உங்களுக்கு பார்க்கின்சன் வரத்துக்கும் இந்த மலங்கட்டுதல் தான் காரணம். உங்களுக்கு டயபெட்டிஸ் கண்டிஷன் வரத்துக்கும் இந்த மலங்கட்டுதல் தான் காரணம். உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரத்துக்கும் இந்த மலங்கட்டுதல் தான் காரணம். உங்களுக்கு தைராய்டு கண்டிஷன் வரத்துக்கும் இந்த மலங்கட்டுதல் தான் காரணம். இன்னொன்று, சிறிய வயது பெண்களுக்கு இப்போ பிசிஓடின் பிரச்சனை வந்திருக்கு, அந்த மாத விடாய் தள்ளி போறதுக்கும் இதுதான் மெயின் காரணமே. அதே போல அவங்க மூஞ்சில வர அந்த ஆக்னிக்கும் பிம்புளுக்கும் காரணமே குடலில் மலம் கெட்டுவதனால். இது ரொம்ப வருஷமா கெட்டுச்சுன்னா உங்க தோலும் பிரச்சனையாக ஆரம்பிச்சு உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வர ஆரம்பிச்சிடும். உங்க மூஞ்சே பிரகாசம் இல்லாம போயிடும். இதே போல பல கண்டிஷன் உங்க நரம்போட்ட பாதத்தையும் இது பின்னாடி பாதிக்கக்கூடும். உங்க ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸும் வர காரணமாக தான் இருக்கு. உங்களுக்கு அல்சைமர் பிரச்சனை வர்றதுக்கும் இந்த மலம் கட்டுதல் தான் பெரிய காரணமே. இந்த கெட்டிய மலத்தை ரொம்ப அட்வான்ஸா ஹைஜீனிக்கா ஒரு மிஷின் மூலியமா உங்க மலவாயில ஒரு டியூபை சொருவி அந்த டியூபு மூலியமா உங்க குடல்குள்ள தண்ணியை அனுப்பி பல முறை தண்ணியை அனுப்பி அந்த குடல்ல தேங்கி இருக்கிற இறுகி போன மலத்தையும் இறுகி போன கேஸையும் நாற்றம் பிடிச்ச வாய்வையும் அந்த இறுக்கமான கட்டிகளான ஜீரணமாகாத அந்த மலக்கட்டிகள், அதாவது ஃபீக்கல்னு சொல்லுவோம், அது மார்பிடாகி உங்களுக்கு உடம்புல மாறி போயிருக்கும். அந்த மார்பிடையும் வெளியே எடுத்து அது இந்த குடல் மூலிமா வெளியே போகும். இந்த வெளியே போகிற குடல் சில நேரத்தில் பித்தங்கள் போகிற போல இருக்கும், இந்த சில நேரம் மலக்கட்டுகள் போகிற போல இருக்கும். உங்கள் குடலை இந்த சைஸ் தான் வச்சுக்கோங்க, அந்த குடலை சுற்றி இறுகி போயிருக்கும். அப்பனா இதை போய் அந்த இந்த அனுப்புகிற தண்ணீர் அந்த குடலை உடச்சி அந்த மலக்கட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி கிராக் பண்ணி போகிறத நீங்களே பார்க்கலாம் இந்த மிஷினில். அந்த மலம் போக போக
நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி தான் வாழணுன்ற எண்ணம் வந்துடும் உங்களுக்கு. ஐயோ, நம்ம உடம்புல இவ்வளோ பெரிய தேக்கங்களோடு தான் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோமா, இவ்வளோ பெரிய குப்பையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு தினமும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றோமா? இந்த ஆரோக்கியமான உணவு இந்த குப்பையில் போய் தானே சேரும். அந்த குப்பையாகப்பட்டது அப்படின்னா எப்படி நமக்கு நல்ல தெம்பை கொடுக்கும், நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கும்னு அந்த எண்ணம் வந்துடும். அதனால இந்த குப்பை எல்லாத்தையுமே வெளியே எடுக்கிற ரொம்ப உன்னதமான அட்வான்ஸான சிகிச்சை நேச்சுரோபதியில் இருக்கு. இந்த சிகிச்சை பண்ணும்போதே உங்கள் குடல்ல இருந்து போற எல்லா கசடுகளையும், உங்கள் கேஸ் போறதையும் நீங்க பார்க்கலாம், உங்கள் குடல்ல இருந்து பல விதமா இந்த பித்தங்கள் கலர் கலராக போகிறதையும் பார்க்கலாம். சிலருக்கு உள்ளிருந்து புண்கள்ல இருந்து ரத்தம், அந்த கெட்டியான ரத்தமும் மலம் மூலியமா வெளியே போறதும் நீங்க பார்க்கலாம். சிலருக்கு சாப்பிட்ட சூரணங்களும் மாத்திரைகளும் கட்டி கட்டியா சுருண்டு சுருண்டு சூரணாலாம் போறது பார்க்கலாம். சிலருக்கு மருந்துகள் மாத்திரைகள் சின்ன சின்ன பொடி பொடியா ஆகி வெள்ளை கலர்ல போறது பார்க்கலாம். பித்தங்கள் போறத கண் அறிஞ்சு பார்க்கலாம். இதை ஒருத்தர்னா தான் உடம்புல இருந்து இவ்வளோ கெட்டது போகுதுன்னு பார்த்துட்டாலே அவங்க மனம் திருந்தி தான் சாப்பிட்ற உணவு பழக்கத்துல இருந்தும், தான் வாழ்ற முறைகள்ல இருந்தும், தான் உட்கார்ற விதத்துல இருந்தும், தான் செயல்படுற விதத்துல இருந்தும், தன் எண்ணங்கள்ல இருந்தும் மாற ஆரம்பிச்சிடுவாரு. இந்த மாற்றங்கள் தான் அவருக்கு பின்னாடி வர பல வித இன்னல்கள் இருந்து அவரை காக்குறதுக்கான முதல் படி தான் இந்த சிகிச்சை முறை.